வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் பஸ்க் மொழியில் காணப்படும் சில தமிழ்ச்சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பஸ்க் மொழியில் ஸ்டோன், ராக் போன்ற ஆங்கில சொற்களுக்கு இணையான ஒரு சொல் என்னவெனில் கரி என்பதாகும். HERRI. கரி என்ற பஸ் சொல்லில் காரா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அதை நாம் கர் என்றே படிக்க வேண்டும். சூத்திரமாக படித்தோம் என்றால் கருங்கர் என்றே படிக்கலாம். கரி என்ற பஸ் சொல்லுக்கும் ராக் என்ற ஆங்கில சொல்லுக்கும் என்ன வேறுபாடு உள்ளது நண்பர்களே? கரி என்ற பஸ் சொல்லில் காரா என்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அவ் எழுத்துக்கள் இடம் விட்டு இடம் மாறி ராக் என்ற ஆங்கில சொல்லில் ராக்கா என்று வழங்கப்படுகின்றன. மேலும் நண்பர்களே, பஸ்க் மொழியில் ஸ்டோன் கட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு சொல் என்னவெனில் கரிகிலி, HERRI, கரிகிலி, GILE. கரிகிலி என்று கூறினால் நண்பர்களே, கற்கொல்லன் அல்லது கற்கலைஞன் என்பது பொருளாகின்றே. ஆக கற்கொல்லன் அல்லது கற்கலைஞன் என்ற ஒரு தூய தமிழ் சொல்லானது அங்கே கரிகிலி என்று பஸ்க் மொழியில் வழங்கப்படுகின்றே. தமிழ் வேர்ட் ஃபார் கல், ஸ்டோன், இஸ் கர். இட் இஸ் தேர் இன் பஸ்க் லாங்குவேஜஸ் கர், கரி. தமிழ் வேர்ட் ஃபார் ஸ்டோன் கட்டர் இஸ் கற்கலைஞன், கற்கொல்லன். இட் இஸ் தேர் இன் பஸ்க் லாங்குவேஜஸ் கர்கிலி. இன் என்ற எழுத்து விகுதியும் விடுபட்டுள்ளது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.